நாளாக கருப்பு நாளாக ஒரு ஒரு வருடமும் ஏப்ரல் 9ஆம் தேதி அதை வந்து அனுசரிக்கிறாங்க. இதற்காக இதை சொல்றாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குறுநில ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. டிஆர் பாலு அவர்கள் எம்பியா இருக்கணும், டிஆர் பாலு அவர்களுடைய மகன் டிஆர்பி ராஜா மன்னார்குடி எம்எல்ஏவா இருக்கணும், இருவரும் சேர்ந்து ஒரே ஒரு குடும்பம் இங்கே கோலாச்ச வேண்டும். குறிப்பாக அவர்களுடைய சாராய நிறுவனம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தாங்க டாஸ்மாக் இருக்கு. திமுக காரங்க சொல்லுவாங்க, அண்ணே அந்த டாஸ்மாக் மூடிட்டா தமிழக அரசை நடத்த முடியாது, வருமானம் வராது. 44,000 கோடி தமிழக அரசுக்கு டாஸ்மாக் இருந்து வரக்கூடிய வருமானம். ஆனா டாஸ்மாக்களை விற்கப்படுகின்ற சாராய மூலமாக சாராய அதிபர்களுக்கு வரக்கூடிய லாபம் பாத்தீங்கன்னா 50,000 கோடியை தாண்டும். திமுக காரங்க சொல்ற மாதிரி டாஸ்மாக் மூடிட்டா தமிழக அரசை நடத்த முடியாது என்கிற நிலைமை நமக்கு இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி சமீபத்திலே ஆளுநருக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தோம், தமிழகத்தில் அடுத்த 3 ஆண்டுகள்ல 1/4 டாஸ்மாக் இழுத்து மூடணும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும், அதன் மூலமாக 1,00,000 கோடி ரூபாய் அரசுக்கு எப்படி வருமானம் வரும் என்பதை வெள்ளை அறிக்கையாக ஆளுநர் கொடுத்தோம். திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் 5,500 டாஸ்மாக் கடைகளை வைத்திருப்பது அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலை, குறிப்பாக டிஆர் பாலு அவர்கள் போன்ற மனிதர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் கடையை வச்சிருக்கிறாங்க. அதிலே நம்முடைய சாதாரணமாக வேலை செய்யக்கூடியவர்கள் கடுமையாக உழைக்கிறவங்க 500-600 ரூபா சம்பாதிக்கிறவங்க அதுல 400 ரூபாயை டாஸ்மாக் கொடுத்து பணம் இருப்பவர்கள் இன்னும் பணம் பணக்காரர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த டாஸ்மாக்னுடைய அடிப்படை ரெவன்யூ மாடல் அது. இன்னைக்கு திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயரை மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு மாத்தினா அதை டாஸ்மாக் மாடல் அரசு என்கின்ற பெயரை தாங்க வைக்கணும். 467 கோடி ரூபாய் 2 நாள் வருமானம், தமிழகம் முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் டாஸ்மாக் கடைகள். டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு திமுகவுக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை. காரணம், டாஸ்மாக் மூடப்பட்டால் திமுகவுடைய வருமானம் குறையும். இன்னைக்கு மன்னார்குடியினுடைய எம்எல்ஏ அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் டிஆர் பாலு அவர்களுடைய புதல்வன். உங்களுக்கு தெரியும், இதே ஊர்ல 3,000 ஏக்கர்ல ஜவுளி பூங்கா அமைக்க போகின்றோம் என்று 2021ஆம் ஆண்டு டிசம்பர்ல சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? மன்னார்குடியில 2021ல டிசம்பர்ல சொன்னாங்க, 3,000 ஏக்கருக்கு மன்னார்குடியிலே ஜவுளி பூங்கா அமைப்போம், அதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதுவரை அந்த ஜவுளி பூங்காவுக்கு ஒரு செங்கல் எடுத்து வைக்கலைங்க, 1.5 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே சொல்லி இருந்தேன், நம்முடைய டிஎம்கே Part 1 ஃபைல்ஸ் அதை நம்ம வெளியிடும் பொழுது தமிழகத்தினுடைய ஊழல் பெருச்சாலைகள் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது டிஆர் பாலு அவர்களுக்கு முக்கியமான இடம் அந்த ஊழல் பட்டியலை கொடுத்திருந்தோம். டிஆர்பி ராஜா அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது நாங்கள் சொன்னது டிஆர் பாலு அவர்களுடைய மகன் என்கின்ற தகுதியும், டிஆர் பாலு அவர்களுடைய குடும்பம் மொத்தமாக 21 நிறுவனங்கள் நடத்துகின்றார்கள், அதற்காக இவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தீங்களா, அது தொழில்துறை அமைச்சர் கொடுத்தீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கிட்ட கேட்கறேன், மன்னார்குடியிலே நீங்கள் கொண்டு வருவதாக சொன்ன 3,000 ஏக்கர்ல ஜவுளி பூங்காவை காணா, உங்களுடைய முதலமைச்சர் துபாய்க்கு போய் 2 வருஷம் ஆகுது, துபாய்க்கு போயிட்டு 6,000 கோடி வரும் சொன்னார், 6,000 கோடி வரும் என்று சொல்லி 2 வருஷம் ஆச்சு, அவர் துபாய்க்கு போய் டீ குடிச்ச காசு கூட இன்னும் வரலீங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆட்சி என்பது ஒரே ஒரு குடும்பம் வளர்வதற்காக, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மகனும் மருமகனும் செல்வத்திலே கொளிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இங்கே ஆட்சி நடக்கிறதோ தவிர சாமானிய மக்களுக்காக இந்த ஆட்சி இல்லைங்க. காவேரி கரையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். தாய் காவேரி உங்களை எல்லாம் ஆசீர்வதித்து 100 ஆண்டு காலமாக இந்த பகுதிக்கு தண்ணீரை வாரி இறைத்துக் கொண்டிருக்கின்றார். 2018ல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைச்சாங்க. அது வரைக்கும் மேலாண்மை ஆணையம் கிடையாதுங்க. 1924ல் கடைசியாக காவேரி ஒப்பந்தம் போடப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணி வரணும் ஆங்கிலேயர்கள் காலத்தில், அந்த ஒப்பந்தத்தை 50 ஆண்டுகள் கழித்து 1974ல் புதுப்பித்திருக்க வேண்டும். அன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதுப்பிக்கல, கர்நாடகாவோடு புதுப்பிச்சிருக்கணும், புதுப்பிக்கலை. அன்னைக்கு தமிழகத்தினுடைய உரிமையை திமுக விட்டு கொடுக்க ஆரம்பித்தார்கள் 1974ல். இன்று வரை தமிழகத்தினுடைய காவேரி உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. 74ல் ஏங்க புதுப்பிக்கல? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 72ல் புதிய கட்சி ஆரம்பிக்கிறார். கலைஞர் அவர்களுக்கு பயம்,
ஐயோ நம்ம காவேரி உரிமையை விட்டு கொடுக்காம நம்ம சண்டை போட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்தால் மத்தியில இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிறாங்க, கீழே கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்முடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விடுவார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக புதுப்பிக்க வேண்டிய ஒப்பந்தத்தை 1974 புதுப்பிக்கவில்லை. அதனால் என்ன ஆச்சுங்க, கர்நாடகால 4 அணைகளை தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் காவிரி குறுக்க கட்டினாங்க, கபினி கட்டினாங்க, ஹேமாவதி கட்டினாங்க, சுர்ணாவதி கட்டினாங்க, 4 அணைகளை கர்நாடகாவில் காவிரியை தடுத்து நிறுத்தினாங்க. அதனால் காவிரியில் வரக்கூடிய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 2018 எப்ப காங்கிரஸ்கார ஆட்சிக்கு வந்தானோ 5வது அணையாக மேகதாது வழி அணையை கட்டுவேன் என்று கிளம்பினான். பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ணி தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம் இருந்து மத்திய அரசுக்கு முறையிட்டு பாராளுமன்றத்திலே நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாதுவிலே அணை கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஐயா காங்கிரஸ்காரே ஒரு சொட்டு தண்ணீர் நாம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அதே கூட்டணியில் இருக்கிறாங்க, பெங்களூருக்கு போறாரு வர்றாரு, ஏன் தமிழகத்திற்கு தண்ணி கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு வார்த்தை இதுவரை முதலமைச்சர் கேட்கவில்லை. இன்னைக்கு பாருங்க, உங்களுடைய வயல் நிலங்கள் தரிசு காடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்று திருவையாறுல காலையிலே டெல்டா பகுதியில் நம்முடைய யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது 12 கிலோமீட்டர் நடந்து வயல்வெளியில வந்தோம். எல்லா இடத்திலும் ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது, வயல் நிலங்கள் தரிசு காடுகளாக மாற ஆரம்பித்திருக்கிறது. டெல்டா பகுதியில் இதெல்லாம் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. காரணம், தண்ணி குறைவாக இருக்கிறது, தண்ணி இல்லை. இதற்கு முன்னாடி உரத்த நாளில் பேசிவிட்டு வந்தோம். உரத்த நாளில் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் குடத்தில் தண்ணியை பிடிச்சி சில இடத்துல குருவை நெல் பயிர் கருகிவிடக்கூடாது என்பதற்காக குடத்தில் தண்ணி ஊற்றுறாங்க. இந்த அநியாயம் எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. எந்த ஒரு காலத்திலும் இது போல அநியாயம் நடக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்தில் நடக்குதுனாங்க. தமிழகத்தினுடைய உரிமையை முழுவதுமாக விட்டு கொடுத்திருக்கின்றார்கள். 1974 ஆரம்பிக்கப்பட்ட அந்த அநியாயம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே விவசாய பெருமக்கள் இருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன ஃபேஷன்னாங்க, எல்லாருமே நான் டெல்டாக்காரன் சொல்றாங்க. முதலமைச்சர் டெல்டாக்காரங்க உங்ககிட்டயே நான் கேட்கிறேன், டெல்டாக்காரன் என்று சொல்வதற்கு என்ன தகுதி நீங்களே சொல்லுங்க. ஐயா ஒருத்தர் டெல்டாக்காரன் சொல்றோம், நீங்களாம் டெல்டால பிறந்திருக்கிறீங்க, டெல்டாக்காரன், நீங்க புண்ணியம் செஞ்சிருக்கிறீங்க, காவேரி கரையில பிறந்திருக்கிறீங்க. உண்மையான டெல்டாக்காரன் என்று யாராவது சொன்னால் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு துணை இருப்பவன் தான் டெல்டாக்காரன். ஒரு டெல்டாக்காரன் என்கின்ற அடைமொழி ஒரு அரசியல்வாதிக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மட்டும்தான் டெல்டாக்காரன் என்று அழைக்க முடியும். நீங்க கேட்கல எப்படி என்ன சொல்றீங்க, நீங்க கேட்கல எப்படி பிரதமர் அவர்களை டெல்டாக்காரன் சொல்றீங்க. நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 நெல் அதனுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டாலுக்கு 1380 ரூபாய் இருந்துச்சுங்க, 100 கிலோக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, MSP. இன்னைக்கு 9 ஆண்டுகள் கழித்து நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டலுக்கு 2183 ரூபாய். அப்ப நீங்க பாருங்க, 67% நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலைய மோடி அவர்கள் உயர்த்தி இருக்கிறாங்க. 2018 மோடி அவர்களுடைய ஆட்சியில முதன் முதலாக காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை கொண்டு வந்தாங்க. 150 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம். தமிழகத்திலே 46 லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு வங்கி கணக்குக்கு 6000 ரூபாய் PM கிசான் சம்மான் நிதி 3 தவணையாக 2000 2000 2000 வருதுங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பொறுத்தவரை நம்முடைய மத்திய அரசினுடைய ஒரு திட்டமே விவசாயிகளுடைய வீடு நோக்கி வருகிறது. ஒரு யூரியா வாங்குறீங்க 45 கிலோ மூட்டை கடையில். பெரியவர்களே தாய்மார்களே விவசாய பெருமக்களே உங்களுக்கு தெரியும், 45 கிலோ யூரியா மூட்டை விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும் 250 ரூபாய். ஆனா மத்திய அரசினுடைய கொள்முதல் விலை, மத்திய அரசினுடைய இறக்குமதி விலை 3000 ரூபாய் 45 கிலோக்கு. ஆனா உங்களுக்கு வர்றது 250. இடையில இருக்கக்கூடிய 2750 ரூபாய் மத்திய அரசு மானியமாக, யூரியா மானியமாக ஒரு மூட்டைக்கு மட்டுமே 2750 ரூபாய்ங்க. ஒரு குழந்தை, 1வது குழந்தை பரீட்சை எழுதுனாவே 80% அட்டெண்டன்ஸ் வேணும்னு கேட்போம். ஆனா உங்களுடைய MP அண்ணன் SS பழனி மாணிக்கம் அவர்களுடைய பாராளுமன்ற அட்டெண்டன்ஸே 48% ஃபெயில். இதெல்லாம் நம்ம இந்த அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், இதெல்லாம் யாருப்பா எடுத்து பார்ப்பாங்க.
அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பழனி மாணிக்கம் அவருடைய கடைசியாக நடந்து முடிந்த இந்த பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த பாராளுமன்றத்துக்கு போயிடுவார் வச்சுக்கோங்க. இதுவரை நடந்து முடிந்த பாராளுமன்றத்தினுடைய அவருடைய அட்டண்டன்ஸ் என்பது 48%. சராசரியாக இந்தியாவினுடைய எம்பிக்கள் 543 பேர் இருக்காங்க ஐயா, அவங்களுடைய அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 79%. அதாவது உங்களுடைய எம்பியை பொறுத்தவரை 48% தான் பாராளுமன்றத்துக்கே போயிருக்காரு. இப்ப அடுத்த கேள்வி தான் சூப்பர் கேள்வி. இதுவரை பாராளுமன்றத்தில் அண்ணன் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் எத்தனை கேள்வி கேட்டிருப்பார்? அண்ணே ஸ்பீக்கர் அவர்களே, எங்க டெல்டா பகுதிக்கு தொழிற்சாலை வேணும், எங்களுக்கு மீத்தேன் வேண்டாம், எங்களுக்கு நிலக்கரி வேண்டாம், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம் இல்லைங்களா எம்பி? இதுவரை எத்தனை கேள்வி கேட்டிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? இந்த நடப்பு பாராளுமன்றத்தில் 5 ஆண்டுகள் முடிய போது 4 ஆண்டுகள் முடிஞ்சு 5வது ஆண்டில் இருக்கும். நம்முடைய எம்பி எம்பியை காணவில்லைன்னு ஒரு அண்ணன் பெட்டிஷன் கொடுக்குற பேசி முடிச்சிடணே இருங்க. எத்தனை கேள்வி கேட்டிருப்பாருங்க நீங்க கெஸ் பண்ணுங்க, ஒரு நம்பர் சொல்லுங்கண்ணே. உங்க எம்பி பாராளுமன்றத்தில் எத்தனை கேள்வி கேட்டிருப்பாரு? அண்ணா 60 சொல்றாரு. அண்ணா நீங்க உங்களுடைய எம்பி இந்த பாராளுமன்றத்தில் இதுவரை கேட்ட மொத்த கேள்வி 0. 48% அட்டண்டன்ஸ், கேள்வி 0. ஆனா இங்க வந்து பிஜேபி காரங்கிட்ட வம்பளுக்குறான் பாரு, என்னன்னு நியாயம். உடனே என்னை தஞ்சாவூர்ல சமீபத்தில் பாத்தீங்கன்னா, உங்க தஞ்சாவூருக்கு விமான நிலையம் வேணும்னு கேட்டீங்க. மோடி அவர்களுடைய உதான் திட்டத்தில் எங்களுக்கு ஏங்க திருச்சிக்கு ஃப்ளைட் இருக்குது, கோயம்புத்தூருக்கு இருக்குது, தஞ்சாவூர் நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? சோழ பேரரசனுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர் இது, இயலிசை நாடகத்தினுடைய தலைநகர், எங்களுக்கு விமானம் வேணும். இது நீங்க கேட்கல, தலைவர்கள் வந்து என்னை கேட்டாங்க. ஏன்னா எங்கள் ஊருக்கு மட்டும் ஏர்போர்ட்டை கட்டிட்டு விமானத்தை இறக்கலைன்னா ஊருக்காரங்க என்ன பேசுவாங்க? இதற்கும் சேலத்திற்கும் நாங்கள் போய் விமானத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவை போய் பார்த்தோம். ஐயா அவர்கிட்ட சொன்னால், ஐயா எங்களுக்கு சேலம் சென்னை ஒரு விமானம், தஞ்சாவூர் சென்னை ஒரு விமானம், 2 விமானம் நல்லா ஓடிச்சுன்னா இன்னும் 2 விமானத்தை போடுங்க ஐயான்னு கேட்டு 10 நாட்களில் மத்திய அரசு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் விமானம் இயக்கப்படும் என்று 20 சீட் ரக விமானத்துக்கு ஆர்டர் போட்டாங்க, வேகமாக வந்துடும். பழனி மாணிக்கண்ணன் சொல்கிறாரு, அவருனால தான் விமானம் வந்துச்சான். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டதே 0, பார்லிமெண்ட்டுக்கு போனதே 48%. எங்கே நீங்கள் கேள்வி கேட்டீங்க? பிஜேபிக்காரங்க பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று செய்யக்கூடிய எல்லா வேலைக்கும் ஸ்டிக்கரை ஒட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவங்க வச்சிருக்கிறாங்க. சொல்லுது, மன்னார்குடியிலே புறவழி சாலைகள் அமைக்கப்படும், இருக்கிற சாலையே குண்டும் குழியுமா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குதுங்க. இதில் புறவழி சாலை எங்கே அமைக்கிறாங்க? அமைக்கவில்லை. மன்னார்குடியிலே இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் பெயரிலே விவசாய கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், ஒரு செங்கலையும் காணாம். மன்னார்குடியிலே மகளிர் அரசு கலை கல்லூரியும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியும் தொடங்கப்படும், இல்லை. மன்னார்குடி ஆர்பி சிவம் நகரில் பிரம்மாண்ட உலகத்தரம் வாய்ந்த, இந்த திமுக பிரம்மாண்டன்னு சொன்னாவே நீங்க பயந்துக்கணும், பிரம்மாண்ட உலகத்தரம் வாய்ந்த உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் நீச்சல் குளம் அமைக்கப்படும், இல்லை. மன்னார்குடி தொகுதியிலே தென்பறை, எடக்கிளையூர், ராயபுரம், காலச்சேரி, முக்குளம், சாத்தனூர், கருணாவூர் ஆகிய ஊராட்சிகளில் கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படும். நீ ஆவின்ல வாங்குற பாலையை குறைக்க ஆரம்பிச்சிட்ட, கால்நடை மருத்துவமனை எங்க அமைக்கிற? இல்லை. மன்னார்குடியில் நவீன டிஜிட்டல் நூலகம் அமைக்கப்படும், இல்லை. பெருமை வாய்ந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலுக்கு திருப்பணிகள் குடமுழுக்கு நடத்தப்பட்டு கிருஷ்ண தீர்த்தம் மற்றும் இதர குளங்கள் புனரமைக்கப்படும். நீ தான் சனாதன தர்மத்தை ஒழிக்கிறன், நீ எதுக்கு வந்து குளத்துக்கு வந்து கை வைக்கிற? இடக்கிளையூர், வடக்கு உடையார் தெரு மற்றும் மன்னார்குடி தொகுதியில் வசிக்கும் இருளர் இன மக்களுக்கு அரசு நலத்திட்டங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கும் கிடைத்த ஏதுவாக சாதி சான்றிதழ் வழங்கப்படும். இது கவுண்டமணி அண்ணன் சொல்லுவாங்க, பொய்யோ பொய்ய அப்படின்னு. மன்னார்குடி இவ்வளவு பொய்யை சொல்லி ஒன்றையுமே நிறைவேற்றாம இன்னைக்கு தைரியமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார், 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற விட்டோம். ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா, பெரியவர், வயசுக்கு மூத்தவர், அரசியல் ஞானம் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா, நல்ல மருத்துவரை பார்த்து நல்லா தூங்குனீங்கன்னா அந்த வியாதி சரியாகிவிடும். காலையில் எந்திரிச்சு 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க. நல்ல மருத்துவரை பார்த்து நல்லா தூங்குங்க. ஏன்னா நான் முதலமைச்சரே சொல்கிறார், திமுக காரர்கள் நினச்சி பயமாக இருக்குது, நைட்டு தூக்கம் வர மாட்டேது, காலையில் என்ன பண்ணியிருப்பாங்களோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நன்றாக தூங்கினால் கொஞ்சம் ஞாபகம் வந்துடும், ஓ இந்த வாக்குறுதி வேற, நாம் சொன்னதை செய்யலை. அதனால் சகோதர சகோதரிகளே,
உங்களுக்கு இந்த அன்பான வேண்டுகோளை உங்களுடைய அன்பு சகோதரன் அண்ணாமலை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். இன்னைக்கு டெல்டா பகுதியை மையமாக வைத்து தான் இந்திய அரசியல் இருக்குதுங்க ஐயா. ஆனால் திமுகவுடைய அரசியல் டெல்டா பகுதியை மையமாக வைத்து இல்லை. ஏன் டெல்டா பகுதியை மையமாக வைத்து இந்திய அரசியல் இருக்குன்னா, பிரதமர் மோடியை பொறுத்தவரை விவசாயிகளை மையமாக வைத்து அரசியல் செய்கின்றார். அதற்கு டெல்டாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உறுப்பினரை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை நீங்கள் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் முன்னால் வச்சுட்டுங்க. நமக்கு திமுகவுடைய நண்பர்கள் நிறைய பேர் அந்த கூட்டத்தில் இருக்காங்க, எனக்கு தெரியும். அவங்க மேலாம் கோபம் கிடையாதுங்க நமக்கு. ஏன்னா அவங்களும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். நமக்கு பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மீது நமக்கு பிரச்சனை. ஒரே குடும்பத்தினுடைய கையிலே அந்த கப்ஜா பண்ணி சொத்தை வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்க மேல பிரச்சனை. டிஆர் பாலவர்கள் மீது பிரச்சனை, டிஆர்பி ராஜா அவர் மீது பிரச்சனை, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது பிரச்சனை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது பிரச்சனை. திமுக தொண்டனங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அதனால் இந்த முறை நீங்கள் யாராக இருந்தாலும் கூட, எந்த கட்சியாக இருந்தாலும் கூட, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே 400 எம்பிக்களை தாண்டி அமர வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, நாட்டினுடைய மிக மிக முக்கியமான தேர்தல், எந்தவித பொய் பிரச்சாரத்திற்கும் நாங்கள் நாம் அடிமையாகாமல், 2019 நிறைய பொய் சொன்னோம், இந்த முறை எல்லா பொய்யும் சொல்லுவாங்க. ஏனென்றால் உண்மை வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்பு பொய் செருப்பு போட்டுட்டு ஊரை சுத்த போயிருன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அதனால் எந்த பொய் வந்தாலும் கூட நம்பாமல் உண்மையின் பக்கம் நின்று, மோடியின் பக்கம் நின்று, நீங்கள் அனைவரும் 2024 தஞ்சாவூர் பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து